இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யோ வாட்ஸ்அப்பில் எப்படி ஃபாண்ட்டு ஸ்டைலை மாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ குழப்பலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யோ வாட்ஸ்அப்பில் சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் ஆப்ஷன் காமிக்கும் ரைட் சைடில். அந்த ஆப்ஷனை உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோ வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸில் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மூணாவதாக பாருங்கள், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, எஃப்எம் தீம்ஸ், யூனிவர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூணாவதாக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பாருங்கள், கலர்ஸ் ஸ்டைல்ஸ், ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டைல்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முதல்ல இருக்க பாருங்கள் ஃபாண்ட்டு ஸ்டைலுன்ட்டு. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய யோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மேலே தட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். நிறைய ஃபாண்ட்டு, நிறைய இதில் டிசைன்ஸில் நிறையா தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஸ்டேட்டஸ் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபாண்ட்டாக மாறிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு தேவை இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் எப்படி இருந்துச்சோ அந்தமாரி ஃபாண்ட் கூட வச்சுக்கலாம். திரும்பவும் நீங்கள் எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு யூனிவர்சல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைல்ஸ் அதை கொடுத்துட்டு திரும்பி ஃபாண்ட் ஸ்டைலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எதுவுமே வேணாம்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ நார்மலாக அப்படியே மாறிடும் பாருங்கள். இப்போ நார்மலாக உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோ உங்களுக்கு வேணுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.